பங்கேற்று சான்றிதழ் வழங்கும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுகிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் அன்பத்தினிய சோழர் ராமசாமி என்கிற தேராண்டாள் முரளி அவர்களை வரவேற்புரை ஆக்கியிருக்கின்ற திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை திரு மன்னன் அவர்களை முன்னிலைப்படி பெற்றிருக்கிற திரு எஸ் கல்வீஷன் அவர்களை திரு ஆர் கே சுரேஷ் அவர்களை நன்றியுரை ஆற்றியிருக்கிற திரு சுந்தரபிரகாஷ் அவர்களே மற்றும் நிர்வாகிகள் திரு திருவாளர்கள் ஆகிய விஜயகுமார் அவர்கள் அழகர் தமிழ்மணி அவர்களை மனோபால அவர்களை மனோஜ் அவர்களே சக்தி சிதம்பரம் அவர்களே சுந்தரபாண்டன் அவர்களே மாந்தேஷ் அவர்களே விஜயபாண்டே அவர்களே உபயா அவர்களே பைஜாஜா அவர்களே சேவிக்காஜ் அவர்களே ராஜேஸ்வரி வேந்தன் அவர்களே ரத்தனம் அவர்களே பிரபாகர் ராஜ் சிக்கி அவர்களே பழம்பேரு அவர்களே திரு ராமச்சந்திரன் அவர்களே திரு சரவணன் அவர்களே திரு முருகன் அவர்களே மற்றும் திரைப்பட தயாரிப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தினுடைய இன்னால் முன்னாள் நிர்வாகிகள் திரு பி சி குகநாதன் அவர்களே திரு எஸ் சி முத்துராமன் அவர்களே எஸ் பி முத்துராமன் அவர்களே திரு கலைஞானம் அவர்களே திரு எஸ் ராம் அவர்களே திரு ராதாரவி அவர்களே திரு ஏ எஸ் பிரகாஷ் அவர்களே திரு ஆர் கே செல்வமணி அவர்களே திரு கோவை தம்பி அவர்களே திரு ஏ எல் அழகப்பன் அவர்களே திரு ராஜா முத்தியன் அவர்களே திரு பி சிவா அவர்களே திரு ஆர் பி சௌத்ரி அவர்களே திரு சத்யஜோதி தியாகராஜன் அவர்களே திரு டாக்டர் கட்ட பிரசாத் திரு பிலிப் சர் முன்னாள் தலைவர் டாக்டர் கட் பிரசாத் அவர்களே திரு கருணாகரன் அவர்களே மற்றும் வலியுறுத்தின்ற முன்னாள் முன்னாள் நிர்வாகிகளே தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துடைய உறுப்பினர்களே சான்றோர்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்கியுள்ளேன். இன்றைக்கு இந்த நிகழ்வு என்பது நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக 25 வருடங்களுக்கு மேலாக தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு நிறுவனத்தின் வாய்க்கால் உண்டாகி ஒரு அங்கீகார சான்றிதழ் வழங்க நிகழ்வாக நடைபெற்றுக் ஏறத்தாழ சுமார் 25 ஆண்டு காலம் ஒரு நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதுவே ஒரு சாதனை என்று சொல்லலாம். ஒரு அறிமா பார்வையிலே நான் தன்னுடைய சாதனைகளை தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இதை கருதான் கருதுகிறேன். இந்த கால சூழலை ஒரு தொழில் என்பது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த துறையிலே நம்முடைய மாண்புக்கு முதல்வர் தளபதி அவர்கள் இந்த துறையின் அமைச்சராக நியமித்த பிறகு இதை ஆய்வு செய்கிற பொழுது அது நம்முடைய நிர்வாகிகள் வந்து பல முறை பேசுகிற பொழுது இந்த துறையை குறிப்பாக சினிமா இதை குறிப்பாக இன்னும் குறிப்பாக தயாரிப்பாளருடைய நிலைமையை அடிக்கடி அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். நான் கூட ஏற்கனவே ஒரு முறை இந்த டியூப் மேட்டர் சம்பந்தமாக பரிந்து பேச்சுவார்த்தை நடத்தது போது சொல்லணும் நானே சொல்லியிருக்கேன். ஆக நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தேன். எனவே என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் திரைப்படத்தில் ஒரு திரையரங்க வைத்திருந்தவர்களுக்காக கொஞ்சம் ஒரு தொடர்பு இருந்தது. எனவே அந்த வகையில் கொஞ்சம் அது கவனங்கள் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயிகளுடைய நிலைமை என்ன என்பதை நான் அறிவேன். அதுபோல இங்கே பேசுகிறவனுடைய நிர்வாகிகள் கூட சொன்னார்கள் விவசாயிகளுடைய நிலைமை இப்படி ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு உரிய விலை கிடைக்கக்கூடிய கிடைக்காத ஒரு சூழல். அதனால் அந்த விவசாயம் வந்து தொடர்ந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று தான் கருதினேன். அதுக்கு ஒப்பாக இந்த தயாரிப்பு சங்கம் இருக்கிறது அவர்களிடத்தை நான் மனவிட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிற நிலைமை நாங்கள் வந்து அதில் இருந்து மாற்றிக்கிறதில்லை. எனவே இன்னைக்கு 10 சொல்வார்கள் குதிரை கீழே தெரியும் 10 குடிக்கப்பட்ட ஏற்கனவே தொழில் ரொம்ப மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் கொரோனா தொற்று மிக மிக பாதிக்கப்பட்ட ஒரு தொழில் என்பது திரைப்படம் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த கொரோனா தொற்று. அதுக்கடுத்து இந்த பேருந்து இயக்குவதற்கு விடுதிகள் நடந்தது போன்ற கூட்டங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய இடங்கள் அந்தளவுக்கு நம் மக்களை சந்திக்கக்கூடிய இடங்கள் அந்த மக்களை அணுகக்கூடிய இடங்கள் தான் அது பாதிப்பு. அந்த வகையில் பொறுமையாக பாதிக்கப்பட்டது என்றால் அதிகமாக பாதிக்கப்பட்டது சொன்னால் திரைப்படக்கூடிய அப்படின்னு அந்த சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த வகையில் விழுந்துள்ள போன இன்னொரு இடமும் வந்தது அப்புறம்தான் பொறுத்திருக்கு சங்கத்தில் ஏற்கனவே நிதி நெருக்கடி என்பது இருக்கிறதே இங்கே சொன்னார். ஓ அப்போ பொறுத்து வச்சோம் அரசனுடைய நிலைமைக்கு ஏற்ப இந்த நிதி நிலைமை இங்கே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது பல விதத்தில் ஒரு ஒத்து போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுங்கிற சூழ்நிலை இங்கே மனதில் பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சங்கத்தினுடைய நிதி நிலைமை
நம்முடைய பாதிக்கப்பட்டது ஒரு காலத்தில் என்பது அந்த இக்கட்டான சூழலில் தான் திரு முரளி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார் என்று நம்முடைய கலைக்குழு திரு தான் அவர்கள் குறிப்பிட்டார். சொல்வாங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு அரசாங்கம் அது உங்களுக்கு தெரியும். எனவே அதையும் நம்முடைய மாநிலத்தில் முதலமைச்சர்கள் சரிப்படுத்திக் கொண்டு வருகிறார். எனவே அதெல்லாம் வருகிற பொழுது நாம் இங்கே வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு விழாவில் இருந்தால் அரசு சார்ந்த சம்பந்தப்பட்டவர்கள் அமைச்சர்கள் குறிப்பாக வருகிற பொழுது ஒரு கோரிக்கை இல்லாமல் இருக்காது. அதை பற்றி நம்முடைய முத்தகளுடைய கலைஞர் ஒரு வழிகாட்டிய தலைமையிலாம் நாம் நடந்து கொண்டிருக்கிற மாநிலம் முதலமைச்சருடைய அரசும் அதில் பயப்படாத அரசு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று கவனிக்கக்கூடிய அரசாக உறுதியாக இருக்க வேண்டும் தெரிவித்துக் கொள்வது அது உங்களுக்கு அடுத்தமாக நம்பிக்கை. எனவே அந்த வகையில் நம்முடைய அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இன்னும் சட்டமன்ற ஒன்றாக இருந்து இன்னும் ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருந்தால் எனக்கு இன்னும் சமப்படுது. ஏன்னா நான் அந்த பிரச்சனைகளை நம்மை மாற்றும் முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்வதற்கு நான் இன்னும் நான் கொடுத்து வச்சோன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய சுமை இல்லை. எனவே சகோதரர் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றது உங்களுடைய வாழ்த்துக்களோடு பொறுப்பேற்றது அன்புக்குரிய சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுகிற கோரிக்கையெல்லாம் எனக்கு ஒன்றும் எந்த விதமான அச்சத்தையும் ஏற்படுத்துவதில் எந்த விதமான பயத்தையும் ஏற்படுத்துவது. எனவே அதை நிச்சயமாக மாண்புக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நானும் சகோதரனு சகோதரர் மாண்புக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து சென்று அதை தீர்வு காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற நேரத்தில் அழுத்தம் கொடுக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கிரிநிலம் என்பது சீராக கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதே நேரத்தில் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பது இந்து பக்க இடையாக நம்முடைய அரசுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக எடுத்துக்கூடமாக தந்திருக்காங்க. அதாவது நம்முடைய மானிய தொகை வர வேண்டிய சூழ்நிலை, அதே போல் இன்றைக்கு விருதுகள் கூட பல ஆண்டு காலமாக பாக்கி இருந்தது அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ 2015 ஆண்டுக்கான விருது உலகத்து சூழ்நிலை தயாராகி கொண்டிருக்கிறது. 2014 இன்றைக்கு ஏறத்தால் 2021 வரை தொடர்ந்து அந்த ஆண்டுகளுக்கான சிறந்த கலைஞர்களுக்கான விருதுகளை தேர்வு செய்யக்கூடிய வகையில் அந்த தேர்வு குழு அமைப்பு கொண்டிருக்க நடுவர் குழு அமைப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்றது. அதில் முடித்தவரும் நீதிபதி ஓய்வெற்று நீதிபதி நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவரிடத்தில் ஒப்புதல் கேட்டுக்கிறோம். அவர்கள் இசையில் இருந்தவுடன் அவர்களை தலைவராக கொண்டு அந்த குழு விரைவில் அமைத்து பாக்கி இருக்கக்கூடிய விருதுகளை வழங்குவதற்கு நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த இனிய காலைகளில் அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 25 மேலாக தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதோடு பெருமைக்குரிய ஒன்று. நிச்சயமாக ஒரு இந்த தொழில் மீண்டு வரும் என்று சொன்னால் நீ பொறுத்தளவு இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை தயாரிப்பில் எந்த குறைபாடும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தொடர்ந்தும் படங்கள் வெளிவருகிற பொழுது ஒரு பெரிய வேறுபாட்டை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காலத்திற்கு ஏற்ப கதை வேளாண் நடிப்பிலே இப்படி ஒரு வேறுபாடுகள் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை இருக்கிறதான் ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கிற காரணம்னா ஒருவேளை அதிலேயும் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்று எனக்கு ஒரு எனக்கு மனதில் தோன்றினால் அதான் அவர் சகோதரத்தில் முன்னாள் இன்றைக்கு துணைத் தலைவர்கள் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு அது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எனவே இதையெல்லாம் ஒப்பிட்டு நீங்களும் ஒரு நம்முடைய மூத்த அனுபவசாலியில் இருக்கிறீர்கள். எனவே புதிய ஜாமானங்களாக இருப்பது நம்முடைய சூப்பர் ஸ்டாரையெல்லாம் அறிமுகப்படுத்தியவர் தான் இங்கே அமர்ந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் நிச்சயமாக ஒரு விடிகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அதையெல்லாம் அறிந்து அதற்கேற்ப உங்களுடைய ஒரு குழுவாக அமைந்து கூட இது எப்படி இதிலிருந்து நாம் மீண்டு வந்து இந்த திரைப்பட தொழிலை இன்றைக்கு அது குறிப்பாக தமிழ் திரைப்படத்தை நிலைநாட்டுவது மீண்டும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை எட்டுவதற்கு என்ன வழி என்பதை நீங்களும் அரசுக்கு ஒரு குழுவாக அதை நியமித்து அதை அமைத்து அது பரிந்துரையை தந்தீர்கள். அரசு அதில் என்ன செய்ய முடியுமோ அதை தேர்வுக்கு நிச்சயமாக தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலமைச்சர்களுடைய கவனத்தை நாங்கள் எடுத்துச் செல்வோம் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இப்படிப்பட்ட சங்கம் என்பது கடந்த காலத்தில் நம்முடைய திரு முக்தா சீனிவாசன் அவர்கள், திரு சித்திரமாக அவர்கள், அதேபோல் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு கலாகேந்திர கோவிந்தராஜ் அவர்கள், திரு ராம் அரங்கண்ணன், திரு ஏ கே முருகன், திரு வளம்பதி சோமநாதன், திரு ராஜகோபால் சித்தியர் ஆகிய 7 நபர்கள் தமிழக அரசு ஆதரவோடு அன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறார்கள். இச்சங்கத்தில் இதுவரை திரு பாலராஜ் அவர்கள், திரு ஏ எஸ் பிரகாசன், திரு கோவை செலின் அவர்கள் எங்கள் பகுதியை சார்ந்த இன்னும் சொல்லப்போனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்தியர்கள் தான் இன்றைக்கு நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு உறவினராக இருக்கும்போது சொல்லியிருக்கேன். இருக்கும் உறவுமுறை உட்பட்டவர் எங்கள் அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு நினைவு வாழக்கூடியவர்களாம் துவங்கி எங்கள் சங்கம்.
எனவே அதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதற்கு இந்த தொடர்புகளை நான் நேரத்தில் சுட்டிக்காட்ட கிளம்பிப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய திரு கேஆர்ஜி அவர்கள், திரு இப்ராஹிம் ராவுத்தூர் அவர்கள், திரு கே முரளிதரன் அவர்கள், திரு டி ஜி தியாகராஜன் அவர்கள், திரு ராமநாராயண் அவர்கள், திரு ஏஎஸ்ஏ சுந்தரசேன் அவர்கள், திரு கேஆர் அவர்கள், திரு கலைப்புரி தான் அவர்கள், அதே போல மற்றும் திரு விஷால் கிருஷ்ணன் ஆகியோர் தலைவராக பதவி வகித்து தங்களை சிறப்பாக வழங்கப்பட்டிருந்தது. தற்போது தலைவராக செயல்பட்டு வரும் திரு முரளி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சங்கத்தை எப்படியும் பாதுகாத்தாக வேண்டும் என்பது முனைப்போடு அவர் அழுத்தம் நிறுத்தமாக இன்னும் சொல்ல போனால் அவர் தூங்குகிற நேரத்தை தவறி இதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டார் என்பது அவர் வருகிற பொழுது, என்னை சந்திக்க வருகிற பொழுது தெரிகிறது. அதே நேரத்தில் அவர்களோடு நிர்வாகிகளும் தோல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த வகையில் இந்த சங்கத்தினால்தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களின் மேகலா அமைச்சர் திரு முரசரி செல்வம் அவர்களின் பூம்புகா பிரதர்சன்ஸ் மற்றும் பல முன்னணி தயாரிப்பினரான மாண்புகள் விளையாட்டு தலைவர்களை பொறுப்பெடுக்கிற மாண்புகள் உதயசாரர்கள் ரெட்டி நிறுவனம் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் உறுப்பினராக இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இவ்வளவு சிறப்புக்குரிய சங்கம் நிச்சயமாக சிறப்பாக செயல்படும். அது மட்டுமல்ல, சிறப்பாக செயல்படுகிறது சொன்னால் இந்த தொழில் நிச்சயமாக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடு இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எல்லாம் தந்தது மட்டுமல்ல, இந்த ஆயுள்கால உறுப்பினர்களுக்கான அந்த நம்முடைய சான்றிதழ் வழங்குகிற நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது. அதை வழங்கி உங்களிடம் வந்து வழிபட இருக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பு நிறைவேற்றுகிறேன். நன்றி.